வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுடிதார் ஃபிட்டிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹியர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சுடிதார் வந்து ஷேப்பாகவே இருக்க மாட்டேங்குது, சுடிதார் வந்து ஃபிட்டா போட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய ஹீரோயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா அந்த மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்ல. ஸோ அதுக்கு அவங்க எல்லாருக்காகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. சுடிதாரில் வந்து டாட் வந்து பிடிச்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து எக்ஸசைஸ் உள்ள துணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நமக்கு ஷேப் கொடுக்கும், ப்ளஸ் நமக்கு வந்து டாப் வந்து நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதே மாதிரி லைனிங் சுடிதார் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாத சுடிதார், அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க சுடிதாரில் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய சுடிதார் நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிருந்தீங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நான் தைக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் தைச்சிருக்க சுடிதார், அதாவது ரெடிமேடாக இருக்கலாம் எதுலனாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேக் டாட் வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சுடிதாரில் வந்து பேக் டாட் ஃப்ரண்ட் டாட் ரெண்டுமே பிடிக்கலாம். நம்ம வந்து இதில் பேக் டாட் மட்டும் பார்க்கலாம், ஃப்ரண்ட் சேம் இதே தான். ஓகேவா? உங்களோட மார்பு சுற்றளவு மட்டும் எவ்வளவுன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 இன்ச், 34 10 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 10 டிவைட் பண்ணும்போது 3.4 கிடைக்குது. மிட் பாயிண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு 3.4 இன்ச், ரைட் சைடு ஒரு 3.4 இன்ச் வச்சுக்கணும். மேலே ஷோல்டர் பார்ட்லேருந்து ஒரு 10 இன்ச் இல்லை 9 இன்ச் கீழே வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே நார்மலான அளவு தான். ஸோ 9 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 9 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு டாட்டோட ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா அதுவும் சேம் 10 to 11 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு செஸ்ட் லைன்லாம் இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக இருக்கும். பேக் சைட் வந்து துணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு தெரியும், கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும், ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பேக் சைடு இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஷேப்பாக வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டாட் பிடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விசிபிளாக நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ ரைட் சைட் பண்ணி காமிக்கிறதா, இது அது ரைட் சைடில் தான் மார்க் பண்ணுறேன். ஆனால் நம்ம தைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராங் சைடில் தான் நம்ம வந்து தைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ராங் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நம்ம வந்து டாட் பிடிச்சிடலாம். இந்த டாட் வந்து ரொம்ப விசிபிளாகியோ டாட் சுடிதாரில் டாட் பிடிப்போமா அது அசிங்கமாக தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். அப்படிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது உங்கள் பாடி ஷேப்போட பொருந்தி வர்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் வந்து எடுத்துக்கலாம். ஷார்ப்பாக ஆரம்பிக்கணும், 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆரம்பித்து திருப்பி வந்து ஷார்ப்பாக கொண்டு போய் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் மட்டும்தான் நான் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பேக் போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் பேக் மட்டும் பிடிச்சிருக்கேன். இல்லை ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி லூஸ் விழுகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி சேம் மெத்தட் தான். சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, நெக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/10 மார்பு எடுத்து நீங்கள் வந்து டாட்டோட ஹைட்டு சேம் இதே மாதிரி தான் டாட்டோட ஹைட்டு, அதுலேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டும் நீங்கள் இதே மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நல்லா ஃபிட்டடாக வந்து டாப் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பேக் பார்ட் மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பேக் மட்டுமே தான் நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு விசிபிளாலாம் தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். சைடில் உள்ள எக்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டாட் பிடிக்கும் போது ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.